ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் விட்டுட்டு நெய் விட்டுக்கலாம், பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு பட்டை, நாலு லவங்கம், வெங்காயம், மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறது வந்து பிரியாணியில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இதை வச்சு தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிடணும். பச்சை மிளகா எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு ஆறு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா மூணு சேர்த்துக்கோங்க போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கால் கால் கையளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்துலேயே புதினா போடுறதுனால அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், குட்டி டீஸ்பூனில். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதனால் கலர் வந்து நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மட்டனில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த வதங்கின மசாலாவில் ஃபஸ்ட்டு மட்டனை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. நான் ஒரு ஹாஃப் கேஜி அரிசி எடுத்திருக்கேன், ரெண்டரை டம்ளர் அரிசி. அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சூப்பும் கணக்கில் எடுத்துக்கலாம், அதுவும் சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதி வந்ததும் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊறிட்டு இருந்தது, அதை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க, ரொம்ப கலக்கக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள் பொல பொலன்னு எப்படி நல்லா வந்திருக்கு. கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.